நவராத்திரியின் 9 நாளில் எந்த பாடல் எந்த ராகத்தில் பாட வேண்டும் என்பதற்கான பதிவுதான் இன்றைய பதிவு. முதல் நாள் தேவியை பற்றிய பாடல் தோடி ராகத்தில் பாடப்பட வேண்டும். ராக மாளிகா கற்பகவல்லி நின் பாடல், ஆனந்த பைரவி ராகம், கல்யாணி ராகம், பாகேஸ்ரீ ராகம், ரஞ்சனி ராகம். 2 நாள் கல்யாணி ராகத்தில் தேவியை பற்றி பாட வேண்டும். உன்னை எல்லால் வேறு தெய்வம் இல்லையம்மா, கல்யாணி ராகம், ஆதி தாளம். 3 நாள் நானொரு விளையாட்டு பொம்மையா, நவரச கானடா ராகம், ஆதி தாளம். 4 நாள் நீ இறங்கா எனில் புகழேது பாடல், அடானா ராகம், ஆதி தாளம். 5 நாள் பந்துவராளி ராகத்தில் பாட வேண்டும், ஆதி தாளம் பாடல், அம்பா மனம் கனிந்துனது கடைக்கண் பார். 6 நாள் தேவி நீயே துணை, கீரவாணி ராகம், ஆதி தாளத்தில் பாட வேண்டும். 7 நாள் விலகரி ராகத்தில் பாடுவது சிறப்பு, ஜெகத் ஜனனி சுகபாணி கல்யாணி என்னும் பாடல், ரதிபதி பிரியா ராகம், ஆதி தாளம். 8 நாள் புன்னாக வராளி ராகத்தில் பாட வேண்டும், ஸ்ரீ சக்கர ராஜ பாடல், ராகமாளிகா ராகம், செஞ்சுருட்டி ராகம், நாதனா மக்ரியை ராகம், சிந்து பைரவி ராகம். 9 நாளான சரஸ்வதி பூஜை என்று வசந்தா ராகத்தில் பாட வேண்டும், மாணிக்க வீணை ஏந்தும் பாடல், மோகன ராகம். தசமி அன்று கருணை தெய்வமே கற்பகமே எனும் பாடலை பாட வேண்டும், சிந்து பைரவி ராகம்.